செங்கல்பட்டில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் பிடிபட்ட குற்றவாளிகள் இரண்டு பேர் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற போது தற்காப்புக்காக காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவரும் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு கே கே தெரு பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் என்ற அப்பு கார்த்திக் நேற்று மாலை செங்கல்பட்டு டவுன் போலீஸ் நிலையம் எதிரே டீ குடிப்பதற்காக சென்றார். அப்போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் கார்த்திக் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மேட்டு தெரு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரின் மகன் காய்கறி வியாபாரி மகேஷ் செங்கல்பட்டு டவுன் போலீஸ் நிலையத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தமது வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது உள்ளே நுழைந்த அதே கும்பல் மகேஷை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. அடுத்தடுத்து நடந்த இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து செங்கல்பட்டு டவுன் போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தப்பியோடிய நபர்கள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இந்த இரட்டை கொலை தொடர்பாக இன்று காலை செங்கல்பட்டு நகர காவல் நிலையம் அருகே இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர். உத்திரமேரூர் பகுதியில் கைது செய்யப்பட்ட தினேஷ் மொய்தீன் என்ற இரண்டு பேரையும் காவல்துறையினர் அழைத்து சென்றபோது போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தப்ப முயன்றுள்ளனர். அப்போது தற்காப்புக்காக காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் தினேஷ் மொய்தீன் ஆகிய இரண்டு பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெடிகுண்டு தாக்குதலில் போலீசார் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் இரண்டு பேரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.